ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர ஜோதிடம், கர்ம ஜோதிடம், நட்சத்திரங்கள் வாங்கியிருக்கக்கூடிய தோஷத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது மிருகசீரிடம் நட்சத்திரம். மிருகம் சீரும் இடம், அதுதான் வந்து மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள், லக்னம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள், லக்னாதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள், அதாவது நீங்க விதி மதி கதி மூணையும் சேர்த்து பார்க்கணும். வெறுமனா சந்திரனை மட்டும் வச்சு மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னு மட்டும் நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த மூணையுமே பார்க்கணும். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு மிருகசீரிட நட்சத்திரத்துல இருந்தா அது வந்து குருவின் சாபம் பெற்ற, குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் என்று அர்த்தமாகும். அப்ப குரு தோஷம் என்றால் போன பிறவியில் குருமார்களுக்கு, அதாவது தங்களுடைய வாத்தியார்களாக இருக்கலாம் அல்லது பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் யாருக்கேனும் ஏதாவது ஒரு தவறை செய்தவர்கள், அதனால் இந்த பிறவியில் குரு தோஷத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா மணி மைண்டட் கொஞ்சம். அது மட்டுமல்லாமல் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு தாக்கத்தை தரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள், லக்னம் லக்னாதிபதி இருப்பவர்கள், அவர்களுடைய வம்சாவளியில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்காவது இருக்கும், அல்லது குழந்தை இறந்தே பிறப்பது, அல்லது பிறந்து சிறு வயதிலேயே இறப்பது, அது மட்டுமல்லாமல் குழந்தையினால் பிரச்சனைகள், குழந்தையினால் ஏதேனும் உடல் உபாதைகள், குழந்தை வந்து ஆட்டிசம் இந்த மாதிரி மென்டலி டிசார்டர், ஏதாவது ஒரு ஊனக்குறைபாடு உள்ள மாதிரியான குழந்தைகள் இருப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்ட்டு இல்லை, அவங்களை சார்ந்த நபர்கள், அதாவது அம்மா வழியிலையும் பார்க்கணும், அப்பா வழியிலையும் பார்க்கணும், சித்தப்பா மாமா மச்சான் இந்த மாதிரி ஒட்டுமொத்த ஹோல் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலினா அந்த ஃபேமிலியில் வந்து எல்லாம் ஜாயிண்டாக இருக்கிற ஃபேமிலி தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க. இப்போ தான் வந்து எல்லாம் உடஞ்சு போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ரெண்டு நபர் இல்லைனா அந்த குழந்தைங்க இப்படி தான் தனி கொடுத்தணுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த கர்மஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். நம்ம கேட்கும்போது இல்லைங்க எங்கள் இதில் அப்படி யாரும் இல்லைம்பாங்க, ஆனால் வந்து அவர்களுடைய வம்சாவளியில் யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், அல்லது குழந்தையினால் பிரச்சனை இருக்கும், குழந்தைகளே பிரச்சனையுடன் இருக்கும், அதாவது மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும், அல்லது பணம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். இவங்க வீட்டில் தான் தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும். தங்கம் திருடு போகிறது, அல்லது தங்கத்தினால் சண்டை வர்றது, அல்லது சரியான ஆசிரியர் கிடைக்காமல் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை மட்டும் சரியாக பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் ஓவர் டோசேஜ் ஆகி உன் வேலையை பார்த்துட்டு போகணும் யாராவது இவங்கள நோஸ்கட் பண்ணிடுவாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரியான வாத்தியார்கள் கிடைக்க மாட்டாங்க, அல்லது குருமார்கள் கிடைக்க மாட்டாங்க, அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இவர்களுக்கு வந்து எப்போவுமே தங்கள் குழந்தைகளை பற்றிய கவலை அதிகமாக இருக்கும். என் குழந்தை அப்படி இருக்கானே, என் குழந்தை இப்படி இருக்கானே, அவன் சரியாக பேச மாட்டேங்கிறான், இந்த வயசில் நடக்க மாட்டேங்கிறான், எல்லாமே வந்து நார்மலான விஷயமா இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி, அப்படி இல்லை அது இல்லை இது இல்லை, அதை நினைத்து கவலைப்படுவார்கள். அந்த குருவின் காரகத்துவத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். வட்டிக்கு விடக்கூடியவர்களாக இருப்பாங்க, அல்லது பணத்தை யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து விடுவார்கள். அதுவும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்லாம் இல்லை, லட்சம் ரூபாய்க்கு மேலே இவர்களை யாராவது பணத்தை ஏமாற்றி விடுவார்கள், அல்லது இவர்கிட்ட வந்து இரவலுக்கு தங்கத்தை வாங்கிட்டு அவங்க வந்து அதை அடகு வச்சிருவாங்க, இல்லை விற்று போடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை இவங்க குழந்தைங்க வந்து அவங்க வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ யார் வீட்டுக்காவது போயிருந்தா அதை இட்டு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு விளங்கவே விளங்காது. இவங்களே நினைத்தாலும் அதில் தான் ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் சிக்கல்கள், இவங்க வண்டியில் போகும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகிரும் அந்தளவுக்கு அந்த குரு அப்படிங்கிற விஷயமே வந்து இவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இதுக்கு இவங்க என்ன பண்ணணும், சித்தர்கள் ஜீவசமாதி தேடி தேடி போய் வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் வாழும் சித்தர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தேடி வணங்க வேண்டும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போக வேண்டும். அப்புறமா குரு கோயில் ஆக இருக்கக்கூடிய தென்குடி திட்டை, புளியரை தட்சிணாமூர்த்தி, குருவாயூர், ஆலங்குடி, சென்னையில் இருக்கக்கூடிய திருவலிதாயம், இப்படி எல்லா குரு சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு இவங்க போனாங்கன்னா நல்லது. அதே மாதிரி குருமார்களுக்கு இவர்களால் இயன்ற உதவி, இவங்க பாடம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்களுக்கு இவங்க அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் துணி எடுத்து கொடுத்தாங்கனாலே இவர்களுக்கு நல்லது. கொண்டக்கடலையை அவிச்சு இவங்களே சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா குருவின் சாபம் என்பது குரு பரிகாரம். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், யானையை அடிக்கடி பார்க்க வேண்டும், யானையின் புகைப்படத்தை இவர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சராக கூட வச்சுக்கலாம், இல்லை மொபைலில் வந்து ஸ்க்ரீன் சேவராக வால்பேப்பராக வச்சுக்கிறது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க வந்து வக்கீல், இந்த மாதிரியான கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வேலை, தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது, இல்லை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற இடமா, ஏதாவது ஒரு அப்ரேசரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணலாம். அது மட்டுமல்லாமல் வாத்தியாராக இருக்கலாம், பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஜோதிடம் கூட இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே இந்த மிருகசீரடம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள், லக்னம் இந்த நட்சத்திரத்தில் இருக்க பிறந்தவர்கள், லக்னாதிபதி இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்க பிறந்தவர்கள், இந்த குருவின் சாபம் பெற்றவர்களாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் வந்து இவர்களுக்கு தான் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதாவது எப்படினாலும் ஏதாவது ஒரு குழந்தையாகவது தள்ளி போகிறது, இல்லை அபார்ட் ஆகிறது, இல்லை மிஸ்கேரேஜ், டிஎன்சி என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதை நினைத்து இயங்குவார்கள், ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடம் கெட்டிருந்தாலோ அல்லது அந்த ஐந்தாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலோ இந்த தோஷமும் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அதற்கு இவர்கள் வந்து தத்தெடுத்துட்டு அந்த குழந்தைக்கான விஷயத்தை இவங்க வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு சிறந்த பரிகாரம். குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், சிறு குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது, கர்ப்பிணி பெண்களுக்கு இவர்களால் இயன்ற உதவிகளை செய்வது, கஷ்டப்படக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணணும்னா பிரசவ செலவு கூட ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த குரு தோஷம் குரு யோகமாக மாறிவிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஜோதிடர்களை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் போய் பார்த்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நலிந்த ஜோதிடர்களுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா அவர்களும் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நலிந்த பிராமணர்கள், கோயிலில் பூசை செய்யக்கூடிய பூசாரிகள், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இவர்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். ரொம்ப வந்து சிதலமடைந்த கோயில்களுக்கு வசதியாக இருக்கிறவங்க அந்த கோயிலை வந்து கட்டி தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயத்தை, திருப்பணி செய்யக்கூடியதை இவர்கள் செய்தால் இது இன்னும் வந்து அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். அதாவது இந்த நட்சத்திர ஜோதிடம், கர்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு தோஷமோ அது 100% வேலை செஞ்சதுன்னா அதை நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் பரிகாரம், சோசியல் பரிகாரம், ப்ரொஃபஷனல் பரிகாரங்கிற வகையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது 200% உங்களுக்கு யோகமாக மாறும். அப்போ என்ன பண்ணும், குரு தோஷம் அப்படின்னா பொய்யே சொல்லக்கூடாது. ஒரு சுத்தமான பிராமணன் எப்படி இருப்பார்களோ அதே மாதிரி நாம் வாழ்க்கையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விதத்துலேயும் வந்து கண்டிப்பாக நாம் வந்து ஒரு உண்மையை கடைபிடித்தோமானால் நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பை அந்த குரு பகவான் கண்டிப்பாக தருவார். அன்னப்பறவையை வந்து நாம் அடிக்கடி பார்க்கறது, அதாவது ஃபோட்டோவில் பார்த்தாலே போதும், அதுவே ஒரு நல்ல பரிகாரமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் யானை பொம்மையை வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கலாம். யானைக்கு போய் நம்மளால் இயன்ற உணவு, அதற்குண்டான கவலை உணவை வாங்கி கொடுக்கலாம். அந்த யானை பாகனுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்யலாம். ஏன்னா வந்து என்னதான் யானை வந்து ஒரு பெரிய மிருகமாக இருந்தாலும் அந்த யானைக்கு வந்து அந்த பாகன் தான் ஒரு குரு மாதிரியான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். அப்போ அது வந்து யானையே வந்து குரு காரகத்துவம் தான். அப்போ அந்த குரு காரகத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு யானை பாகனும் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆள் தான். அந்த யானைக்கு அவர் ஒரு குரு மாதிரியான ஆள் தான். அவருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வதாலும் நமக்கு நன்மையே கிடைக்கும்.
அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா கோயில், ராகவேந்திரர் கோயில் இதுக்கெல்லாம் போனா ரொம்ப நல்லது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அடியனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள். பிரேம்சந்த், நம்பிராஜன்.